ஹீரோ ஹீரோயின் எப்போ இணைவாங்க இன்னும் அடுத்த படத்துல அந்த காம்பினேஷன் வெற்றி காம்பினேஷன் அந்த மாதிரி வந்து நானும் ஆரியா வந்து அடுத்தது எப்போ இணைவோன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். பண்ண விஷயங்கள் வீட்டில் காட்டும் போது வீட்டில் வந்து யார் மாஸ்டர் நம்பர் கொடு நான் முதல்ல அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி நான் திட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தெரில அது சாயிஷாவோட ஒரு ட்ரைனிங்காக என்னன்னு தெரில. முதல்ல நான் தாய்மாமன் ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லியிருக்கேன், அது வந்து திருஷ்டி பட்டுற போதோன்னு பயந்து நான் சொல்ல நிப்பாட்டிட்டேன். எல்லோருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட நல்ல நண்பர் புனித் இறந்ததுக்கு நான் என்னோட கண்டோலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இன்னும் நம்ப முடியாத ஒரு ஒரு நியூஸ் அது. ஸோ ஐ மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக தே ஹாவ் டு ஸ்டே ஸ்ட்ராங். இன்னைக்கு ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் கோவிட் பிரசாத் லேபில் ஒரு படத்தோட பாட்டும் டீசர் ட்ரெய்லர் போடுறது அது முக்கியம் இல்லை. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரும் வந்து சென்னையிலேருந்து நண்பர்களாக தான் பார்த்துருக்கேன், பத்திரிகையாளர்களாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்ன மனசில் இருக்கோ வெளிப்படையாக பேசுறது ஒரு பழக்கம், அது வெளிப்படையாக நீங்களும் எதுவுமே வந்து ட்விஸ்ட் பண்ணாமல் எழுதுறது உங்களோட பழக்கம். ஸோ இட்ஸ் பீன் அ ரியல் குட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு வந்து எனிமி படம் திவாலி நவம்பர் 4ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஒவ்வொரு நாள் நான் வீட்டுக்கு போகும்போது நான் இதை என் நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன், ரமணா நந்தா கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து திருஷ்டி பட்டுற போதோன்னு பயந்து நான் சொல்ல நிப்பாட்டிட்டேன். அதாவது எனக்கு கடைசியாக ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு வினோதுக்கு. நான் வந்து மிக்க நன்றி வினோதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு புரிதல் வேணும் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு நடிகருக்கும் ஒரு இயக்குனருக்கும். ஒரு 1983 எப்படி இந்தியா வந்து ஜெயிச்சுதோ அந்த 11 பிளேயர் எல்லோருமே வந்து ஒரு பில்லர் மாதிரி தூண் மாதிரி இருப்பாங்க சுனில் கவாஸ்கர்லேருந்து. அந்த மாதிரி இந்த டீம், இந்த மொத்த டீம் ஈச் ஒன் ஹவ் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து தே ஹவ் எக்ஸல், அதாவது எக்ஸீடட் அவங்களோட கெரியர் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். முதல்ல நான் தாய்மாமன் ஆனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜாமி பத்தி சொல்லணும்னா ஒரே விஷயம்தான், அவன் வந்து எதுவுமே, அதாவது நாளைக்கு டே நாளைக்கு பூகம்பம்டா நாளைக்கு வந்து உலகம் அழிய போகுது அப்படியே மச்சான் அவன் சைக்கிளிங் முடிச்சுட்டு வந்துடுறான். அந்த அந்த மனநிலை தான் ஆர்யா. எதுவுமே வந்து டென்ஷனே எடுத்துக்க மாட்டாப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஜாமியோட போர்ஷன் பார்க்கல என்ன எடுத்தாங்கன்னு, நான் படம் பார்க்கும்போது தான் பார்த்தேன். இட் வாஸ் ஃபினாமினல். திடீர்னு நம்ம நடிக்க பயங்கர நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆஃப் லேட்டு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தெரில அது சாயிஷாவோட ஒரு ட்ரைனிங்காக என்னன்னு தெரில. நானும் ஜாமியும் இந்த கிளைமேக்ஸில் நடிக்கும்போது ஒரு காட்சி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட முக்கியமாக ஐ ஹாவ் டு தேங்க் ரவிவர்மா மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டருக்கு. அதாவது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பண்ண விஷயங்கள் வீட்டில் காட்டும் போது வீட்டில் வந்து யார் மாஸ்டர் நம்பர் கொடு நான் முதல்ல அந்த அவருக்கு ஃபோன் பண்ணி நான் திட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு வந்து பகிரங்கமான காட்சிகள் எல்லாம் இருக்கும். கண்ணாடியெல்லாம் உடையிறது, இவன் கண்ணாடி உடைச்சிருக்கான். யூஸ்வலாக ஃபைட்டர் தான் கண்ணாடி உடைப்பாங்க,
இவனே வந்து ஆரியாவே வந்து கண்ணாடி உடச்சிட்டு போகும்போது பார்த்தா ஃபுல்லாக ரத்தம், இம்மிடியட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அந்த காட்சியில் வந்து கிளைமேக்ஸ் எக்ஸ் எடுக்கும்போது இவன் அப்போ தான் வந்து ரஞ்சித் படம் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல. இவன் பாக்ஸிங் வந்து டெய்லி போயிடுவான். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சாம்பியன்ஷிப்புக்கே போகலாம் இவன். நாளைக்கு வந்து நாளைக்கு சப்போஸ் ஒரு மாதம் ஷூட்டிங் பிரேக் இருந்தால் இவன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போகலாம். கண்டிப்பாக வந்து அட்ல செகண்ட் ப்ரைஸோ வந்துடுவான். இது ஒரு ஒரு சீனில் வந்து மாஸ்டர் சொல்கிறாரு, வந்து அடி அடின்னு அடிக்கணும், கொரியோகிராஃபிலாம் இல்லைங்க, அவனை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் அடிங்க, ஒரு கார்னர் கொண்டு போய் அவனை ஒரு கார்னர் கார்னர் பண்ணி அவனை போட்டு அடி அடி அடிக்கணும்னு. ஒரு கட்டத்தில் வந்து அடிக்கிறான் உண்மையிலேயே வீசுகிறான், உண்மையிலேயே வீசுறான் அடிக்கிறான் ரிப்ஸ் எல்லாம் அடிக்கிறான். எனக்கு அந்த சீன் நீங்க வந்து ப்ராபப்ளி ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் ஓடிடி வரும்போது நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இப்படி இப்படி மூடி டே போதுண்டா அடிச்சது போதுண்டா நிப்பாட்டுறா அப்படின்னு நான் வந்து மூடிட்டு நான் சொல்லுவேன். இருந்தாலும் அடிச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் அறியாமலே வந்து அந்த பாக்ஸிங் வந்து வந்துருச்சு. அந்த அடிதான் வந்து என்னால தாங்க முடியல. மற்றபடி எந்த அடி வேணாலும் தாங்கலாம், ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு பாக்ஸர் அடிச்சா எப்படி இருக்கும்ன்றது நான் இவனை பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது. இட் இஸ் அகெயின் அவனிவனுக்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்து பண்ணுறது வந்து இட்ஸ் நைஸ். ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து இந்த ரெசியூமே பார்க்கும்போது மச்சான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் வந்து எல்லாமே சூப்பர் படங்கள்ல அப்படின்னு தோணும். We are waiting again ஒரு ஹீரோ ஹீரோயின் எப்போ இணைவாங்க, இன்னும் அடுத்த படத்தில் அந்த காம்பினேஷன் வெற்றி காம்பினேஷன் அந்த மாதிரி வந்து நானும் ஆரியா வந்து அடுத்தது எப்போ இணைவோம் நானும் எதிர்பார்க்குறேன். மிருணாலினி இஸ் அகெயின் அன் அசெட் டு த ஃபிலிம், வெல்கம் ஆன் போர்ட். அதான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா நான் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஷீ இஸ் ஆல்ரெடி டன் அ தெலுங்கு ஃபிலிம் and it's nice to have worked with her. Kandipa neenga next time nadikkumbod bayapada vena. Don't worry, inge ingitte irukkira thiriyarangathilum paakanum, Andhra la poi Guntur lium paakanum, Karnataka lium poi paakanum na aasaya irukku, ena apperpetta oru thiraipadam. Indha padam vandu recenta it's like we don't care about negative criticism. இந்த படம் சரியில்லை, இந்த படம் வந்து சுமாராக இருக்கு, இந்த படம் வந்து யூஷுவலாக இருக்கு, இந்த படத்தில் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க டைட்டானிக்லே வந்து மனோரமா சரியாக நடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. மனோரமா நடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் சில பேர் இருப்பாங்க. வி டோன்ட் கேர், திஸ் மூவி இஸ் கம்மிங் ஆன் நவம்பர் 4. ஸோ புரிஞ்சுக்க அவங்க யார் புரிஞ்சுக்கணுமோ அவங்க புரிஞ்சுக்கலாம். அண்ட் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் அகெயின், இது வந்து நான் ஒவ்வொரு மேடையிலும் வைக்கிறது, இது பைரசி சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, பைரசி வந்து தாண்டி ஒரு விஷயம். தயவு செஞ்சு ப்ளீஸ் கிவ் சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஃபிலிம். இது எனிமிக் மட்டும் இல்லை, ஃபார் எவ்ரி ஃபிலிம் கிவ் அ ப்ரீதிங் ஸ்பேஸ் அந்த ரிவ்யூ எழுதும்போது, பிகாஸ் இட் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ரைடிங் இன் அ ஃபிலிம். நாட் ஜஸ்ட் இப்போ ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ 50 கோடி வச்சு இந்த படம் பண்ணியிருக்காருன்னா ஒரு ரிவ்யூன்றது இட் கேன் யூனோ இட் கெனாட் ஸ்பாயில் அ பர்சன் கோயிங் இன் டு அ தியேட்டர். பட் அட் த சேம் டைம் ஒரு இம்பேக்ட் இருக்கும். சில பேர் வந்து அந்த ரிவ்யூக்காக பார்ப்பாங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம். கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கரோனாவுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வி ஆர் பேக் ஆன் அவர் ஃபீட்னா இட்ஸ் சம்திங் பிளெஸ்ஸிங். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, உங்களை எல்லோரும் சந்தித்ததில். நிறைய பேர் வந்து சொன்னாங்க இன்ஆக்சசிபிள்ன்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் just looking forward for the judgment, final judgment of Nariyasangam court case. And God bless you all. முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் ஏதோ ஒருத்தருக்கு நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம்.